Any summer holidays kanna call GT Holidays ku panna. GT Holidays, South India's number one travel brand. Renocon AAC blocks. It saves 30% in steel, cement and labor cost. ஒவ்வொரு சதுர அடியிலும் சந்தோஷம். கோவையுடைய நிலவரம் எப்படி இருக்கு? அண்ணாமலைக்கு எப்படி சில வெற்றி வாய்ப்புகள் இருக்கு? திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியும் சரி, அண்ணாமலை அவர்களுக்கு பெருகி வருகிற ஆதரவு கண்டு கலங்கி இருக்கிறார்கள் அல்லது பதற்றம் அடைந்திருக்கிறார்கள். கோவையில் யார் வெற்றி பெறுவது நல்லது என்று கேட்டால் திரு அண்ணாமலை வெற்றி பெறுவதுதான் நல்லது. திமுக வேட்பாளரோ அதிமுக வேட்பாளரோ வெற்றி பெற்றால் பார்லிமெண்ட் கேன்டீன்ல பகோடா சாப்பிடலாம். மற்றபடி அவங்களால என்ன பலன் கிடைக்கும் மக்களுக்கு? கோவையில பணத்தை இறக்கிவிட திட்டம் போட்டிருக்காங்களா? எனக்கு தெரிந்து பெரிய அளவில் பணப்பட்டுவாடா விநியோகம் அங்கே நடைபெறுமானால், பெரிய அளவில் கரன்சி விநியோகம் நடைபெறுமானால் தேர்தல் நிறுத்தப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க, சென்னையில் ஒரு ரோட் ஷோ, அதே போல கோவில் நீலகிரின பல இடங்களில் பேசியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு சார் ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தும்? தமிழகத்தில் ஒரு மாற்று சக்தியாக பாஜகவை வளர்க்க வேண்டும், அந்த திசையில் தான் பாரத பிரதமருடைய பேச்சையும் பார்க்க வேண்டும். பாரத பிரதமருடைய பேச்சு திமுகவுக்கு எரிச்சலை ஏற்படுத்தி இருக்கிறது. திரு துரைமுருகன் அவர்களுக்கு முக்கியத்துவம் இல்லை என்பது பழைய செய்தி. அதே மாதிரி திருமதி கனிமொழி அவர்களும் தேர்தல் நேரத்தில் கருவேப்பிலை மாதிரி பயன்படுத்துவாங்க, அப்புறம் ஓரம் கட்டிடுவாங்க. இதெல்லாம் திமுகவில் நடக்கிறது தான். திமுகவில் இப்போது திரு உதயநிதி மட்டும்தான் செல்வாக்கானவர். எந்த தொகுதியாக இருந்தாலும் திமுக வர்சஸ் பாஜக என்ற களம் இருப்பது தான் நல்லது. அதிமுக வேட்பாளர் ஒன்று பேர் ரெண்டு பேர் ஒருத்தர் ரெண்டு பேர் ஜெயிச்சு என்ன பண்ண போறாங்க? அவங்களால என்ன இம்மி அளவு நன்மை ஏதாவது தமிழ்நாட்டுக்கு ஏற்படுமா? ஒன்னும் ஏற்படாது. அதிமுகவினுடைய வாக்கு வங்கியில் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறேன், சரிவு ஏற்படும். அதிமுக வாக்கு வங்கி சரிவு தான் பாஜக வளர்ச்சிக்கு உதவ போகிறது. ஆதன் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு துக்ளக் ரமேஷ் அவர்கள் உள்ளார். வணக்கம் ரமேஷர். வணக்கம். கடந்த வாரம் ஒரு 3 நாட்களுக்கு மேலாக நீங்கள் கோவை பகுதியில் இருந்திருக்கீங்க, குங்கு ரீஜியனில் இருந்திருக்கீங்க, ஒரு 3 நிகழ்ச்சிகளில் பேசியிருக்கீங்க, அதெல்லாம் நான் பார்த்தேன். கோவை எப்படி சார் இருக்கு? கோவையுடைய கள நிலவரம் என்னவா இருக்கு? குறிப்பாக இந்த நகர்ப்பகுதிகளில் ஒரு 70%க்கு மேலாக போலிங் ஆனால் அண்ணாமலை அவர்கள் ஜெயிப்பார்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க. கோவையுடைய நிலவரம் எப்படி இருக்கு? அண்ணாமலைக்கு எப்படி சார் வெற்றி வாய்ப்புகள் இருக்கு? திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியும் சரி, அண்ணாமலை அவர்களுக்கு பெருகி வருகிற ஆதரவு கண்டு கலங்கி இருக்கிறார்கள் அல்லது பதட்டம் அடைந்திருக்கிறார்கள் என்பதை கோவையில் நான் சென்றிருந்த போது உணர்ந்து கொண்டேன். 2 கட்சிகளிலும் எனக்கு வேண்டிய நண்பர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அண்ணாமலை எப்படியாவது வெற்றி பெறக்கூடாது என்பதற்காக அதை தடுப்பதற்கு பண விநியோகம் செய்வது என்று தீர்மானித்திருப்பதாக அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் நண்பர்கள் சிலர் கூறுகிறார்கள். 2 கட்சியுமே பணப்பட்டுவாடாவில் ஈடுபடும் என்பது எனக்கு கிடைத்த தகவல். இன்னொன்று, ஒரு அரங்க கூட்டம், ஹால் மீட்டிங், கல்யாண மண்டப கூட்டத்திலே ஒரு வலதுசாரி சிந்தனையாளர்கள் 2 பேர், ஒரு மூத்த பத்திரிகையாளர் என்ற முறையில் நான், ஆன்மீக சொற்பொழிவாளர் திரு மணிகண்டன் ஆகிய 4 பேரும் பேசுவதற்கு அனுமதி கேட்கப்பட்ட போது அந்த அனுமதி மறுக்கப்பட்டது. பிறகு நீதிமன்றம் சென்று ஒரு சுயேச்சை வேட்பாளர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு நடத்த வேண்டிய அவசியம் என்கிற தலைப்பிலே அவர் கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி கேட்டு அந்த கூட்டத்தில் எங்களை பேசுவதற்கு அழைத்து நாங்கள் பேசிவிட்டு வந்தோம். வெளிப்படையாக நான் அரசியல் பேசியது சாணக்கியா தொலைக்காட்சி நடத்திய பட்டிமன்றத்தில் தான். எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், அண்ணாமலை என்கிற ஒரு மனிதரை வீழ்த்த வேண்டும் என்பதிலே இவர்கள் அவ்வளவு வேகமாக இருக்கிறார்கள். அதற்கு காரணம் அண்ணாமலைக்கு உயர்ந்து வருகிற ஒரு செல்வாக்கு. நீங்கள் கூறியது போல நகர்ப்புறத்திலே மிக வலிமையாக இன்றைக்கு அங்கே கோவை நகர்ப்புறத்திலே மாநகர பகுதியிலே 3 பிரதான வேட்பாளர்களில் யார் வலிமையானவர் என்று கேட்டால் அண்ணாமலை தான். ஓகே. ஊரக பகுதிகளில் அதிமுக வலிமையாக இருக்கிறது. அங்கே திமுகவும் பாஜகவும் அந்த வலிமையை பெறுவதற்கான முயற்சிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு இருக்கிறது. அது சூலூர் ஆகட்டும், அதே போல பல்லடத்தினுடைய சில பகுதிகளாகட்டும், இங்கே எல்லாம் அங்கேயும் பாஜக தீவிரமாக கான்சன்ட்ரேட் செய்து கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக ஒரு 75% அங்கே 80% போலாகுமானால் அண்ணாமலையினுடைய வெற்றி உறுதி என்பதுதான் உள்ளூரில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர், ஒரு போலீஸ் அதிகாரி ஆகியோர் எனக்கு சொன்ன தகவல். நகர்ப்புறத்தில் சொல்றீங்க நீங்க ஒட்டுமொத்த அளவில்? ஓகே. நகர்ப்புறத்தில் எவ்வளவு போலிங் ஆனாலும் அதில் மெஜாரிட்டி அண்ணாமலைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஓகே. நகர்ப்புறத்தில் பாஜகவுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு, வளர்ந்து இருக்கிறது.
இரண்டாவது, இன்றைக்கு கோவையிலே யார் வெற்றி பெறுவது நல்லது என்று கேட்டால் திரு அண்ணாமலை வெற்றி பெறுவதுதான் நல்லது. திமுக வேட்பாளரோ அதிமுக வேட்பாளரோ வெற்றி பெற்றால் பார்லிமெண்ட் கேன்டீனில் பகோடா சாப்பிடலாம். மற்றபடி அவங்களால என்ன பலன் கிடைக்கும்? மக்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்? கோவைக்கு வந்தே பாரத் ரயில் வருவதா? வந்தே பாரத் மெட்ரோ ரயில், வந்தே பாரத் ஏற்கனவே போய்கொண்டிருக்கிறது, மெட்ரோ ரயில் கோவைக்கு வர வேண்டும் சென்னை மாதிரி என்று சொன்னால் வாதாடி பெறுகிற ஒரு வலிமையான ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தேவை. சர்வதேச விமான நிலையம் வர வேண்டும். சிறு குறு தொழில் நிறுவனங்களுடைய பிரச்சனைகளை அழுத்தமாக பேசி தீர்க்க வேண்டும். இவற்றையெல்லாம் தீர்ப்பதற்குரியவர் அண்ணாமலை என்ற கருத்து அங்கே பரவி வருகிறது. ஓகே, அதைத்தான் நானும் கோவை வாக்காளர்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அண்ணாமலை வெற்றி பெற்றால் கோவைக்கு ஒரு மத்திய அமைச்சர் கிடைப்பார், கேபினட் அந்தஸ்து அவருக்கு கிடைக்கும். ஏனென்றால் பிரதம அமைச்சருடைய தனி அன்புக்கு பாத்திரமானவர், பாத்திரமான மாநில பாஜக பிரமுகர்களில் தலைவர்களில் மிக முக்கியமானவர் அண்ணாமலை. ஆகவே அண்ணாமலை வெற்றி பெறுவது என்பது கோவைக்கு நல்லது, மாநகருக்கு நல்லது, தமிழகத்திற்கு நல்லது. அதே போல திராவிட அரசியலுக்கு மாற்று அரசியலை முன்னெடுக்க விரும்புகிறவர்கள் கோவையில் மட்டுமல்ல தமிழகத்தின் பல பகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய வேண்டியது அவசியமாகிறது. எங்கெல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமையான வேட்பாளர்களை நிறுத்தி இருக்கிறதோ அங்கெல்லாம் வெற்றியை நோக்கி நகரக்கூடிய போட்டியை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதை நிறுத்த வேண்டும். அதை எப்படி நிறுத்துவது? கரன்சியின் மூலம் நிறுத்துவதா, அதிகாரத்தை பயன்படுத்தி நிறுத்துவதா என்று பல யோசனைகள் போய்கொண்டிருக்கின்றன. கோவையில் பணத்தை இறக்கிவிட திட்டம் போட்டிருக்காங்களா? குடும்பத்திற்கு 2000 அல்லது 2500 கொடுப்பது என்று ஒரு முக்கிய கட்சி திட்டமிட்டிருப்பதாகவும் அந்த கட்சியைச் சேர்ந்த பிரமுகர் ஒருவரே எனக்கு சொன்னார். பணமெல்லாம் உள்ளே போய் சேர்ந்து விட்டது, கொடுக்கிற வேலை பாக்கி என்று சொன்னார்கள். அதை எப்போது கொடுப்பது? டைம் பார்த்து கொடுப்பது. எனக்கு தெரிந்து பெரிய அளவில் பணப்பட்டுவாடா விநியோகம் அங்கே நடைபெறுமானால், பெரிய அளவில் கரன்சி விநியோகம் நடைபெறுமானால் தேர்தல் நிறுத்தப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. கோவையை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் அப்படி நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் தேர்தல் நிறுத்தப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி தேர்தல் நிறுத்தப்பட்டால் அதை நான் வரவேற்பேன். கோடிக்கணக்கில் பணத்தை வாரி இறைத்து, முறையற்ற வகையில் ஈட்டிய பொருளை வாரி இறைத்து தேர்தல் வெற்றியை பெற வேண்டும் என்று யார் நினைத்தாலும் அவர்களுக்கு ஆர்கே நகரில் நடந்தது போல தேர்தல் ரத்து என்பது நடைபெற வேண்டும். ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலை நடந்தாலும் வியப்பதற்கில்லை. ஆனால் நேர்மையான முறையில் மக்கள் சுதந்திரமாக வாக்களிக்க அனுமதிக்கப்பட்டு நேர்மையான முறையில் தேர்தல் நடைபெறுமானால் அண்ணாமலை அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்பதுதான் நீங்கள் கேட்ட முதல் கேள்விக்கு என்னுடைய விடை. சார், கோவையை பொறுத்த வரைக்கும், அந்த கொங்குரிஜினை பொறுத்த வரைக்கும், இந்த கொங்கு வெள்ளாளர்களுடைய ஓட்டு வந்து ரொம்ப அதிகமாக பார்க்கப்படுது. அவங்க தான் வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டர். கோவையை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய மனநிலை என்னவா சார் இருக்கு? ஒரு பத்திரிகையாளராக உங்களுடைய பார்வை என்ன சார்? நாம் சில தொழில் பிரமுகர்கள், நடுத்தர மக்கள், அந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்களோடு பேசிய வகையில் நான் ஜாதி ரீதியாக யாருடனும் பழகக்கூடியவன் அல்ல. ஆனாலும் ஒரு தேர்தலுக்காக சமூகத்தவருடைய வெவ்வேறு சமூகத்தவருடைய மனநிலை அரசியலில் சாதி முக்கியமான பங்கு வகிக்கிறது. நமக்கு அந்த உணர்வுகள் இல்லாமல் இருக்கலாம். அப்படி பேசிய வகையில் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், உங்களுக்கு ஒவ்வொரு சமூகத்திலையும் யாராவது ஒரு முக்கியமான லீடர் எழுச்சி பெறும்போது அவர்களுடைய வலிமையை பொறுத்து அவர்கள் ஆதரிக்கப்பட வேண்டும் என்ற கருத்து இயல்பாகவே அந்த சமூகத்திற்குள் எழும். அது திரு வைகோ அவர்களுக்கு நிகழ்ந்தது, திரு விஜயகாந்த் அவர்களுக்கு நிகழ்ந்தது, இதையெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். அந்த வகையில் இன்றைக்கு கொங்கு வேளாளர் கவுண்டர் சமூகத்தினர் மத்தியில் இன்றைக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் ஒரு வளர்ந்து வருகிற தலைவராக அவர்கள் பார்ப்பதோடு அவர் வந்து ஒரு நேர்மையான மனிதராகவும் இருப்பதான ஒரு மதிப்பீடு அவர்கள் மத்தியிலே வளர்ந்திருக்கிறது. ஆகவே ஒரு நான் கரப்ட் லீடர், ஒரு எமர்ஜிங் லீடர் என்று அவரை பார்க்கிறார்கள். சொல்லப்போனால் இப்போது அவர் நாடாளுமன்ற தேர்தலில் நிறுத்தப்பட்டிருக்கிற நிலையில் அவர் வெற்றி பெறுவது ஒரு வகையில் ஒரு முக்கியமான பிரமுகர் என்னிடத்தில் சொன்னார். கோவையில் அவர் வெற்றி பெறுவது ஒரு வகையில் அவர்களுக்கு வந்து என்ன மாதிரியான ஒப்பீடு என்னிடத்தில் அவர் சொன்னார் என்றால், அவர் வெற்றி பெறுவதன் மூலம் மத்திய அமைச்சரவையில் இடம்பெறுவார், மத்திய அமைச்சரவையில் இடம்பெறுவார் என்று சொன்னால் பிரதமருக்கு வேண்டியவராக இருக்கிறார். சொல்லப்போனால் எங்கள் சமூகத்தில் வந்து ஒரு திரு நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு வலிமையான ஒருவர் மத்தியில் இடம்பெறுவார் என்று ஒரு ஒப்பீட்டை எனக்கு சுட்டிக்காட்டினார். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு பார்வை இருக்கிறது. சமூக ரீதியாகவும் அதே சமூகத்தைச் சேர்ந்தவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி என்று கூறினாலும் இது பாராளுமன்றத்துக்கான தேர்தல், மத்தியிலே தங்கள் பிரதிநிதி ஒரு வலிமையான போஸ்டில் அமர வேண்டும் என்று அவர்கள் விரும்புவதை நான் உணர முடிந்தது.
ஓகே சார், கடந்த நம்மளுடைய நேர்காணல நீங்கள் சொல்லியிருந்தீங்க குங்கு ரீஜியனை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே கொஞ்சம் ரேஸில் முந்தி வருவதாக சொல்லியிருக்கீங்க. அந்த ரீஜியனில் ஏடிஎம்கேடைய பெர்ஃபார்மன்ஸ் இப்போ எப்படி சார் இருக்குது? எங்களுடைய செய்தியாளர்கள் களத்திற்கு சென்றவர்கள் துக்ளக் செய்தியாளர்கள் அவர்கள் வந்து நாமக்கல் ஈரோடு ஆகிய தொகுதிகளில் அதிமுக முன்னிலையில் இருப்பதாக தெரிவிக்கிறார்கள். ஓகே, இந்த இரண்டு தொகுதிகளிலும் அதிமுக வெற்றி பெற்றால் வியப்படைவதற்கில்லை. ஏனென்றால் மக்களிடம் பேசியதில் நான் வந்து விஞ்ஞான முறைப்படி கருத்து கணிப்பு நடத்துவதில்லை, ஆனால் மக்களோடு கலந்துரையாடி ஒரு உங்கள் ஓட்டு யாருக்கு என்று கணக்கெடுத்துக் கொள்வோம். ஓகே, ஒரு தொகுதிக்கு சுமார் 1000 பேரைத்தான் பார்க்க முடிகிறது என்றாலும் கூட, ஏனென்றால் உங்களுக்கு ஒரு அவ்வளவு ஈஸியாக பேசி ஒரு இடத்துல ஒரு 10-20 பேர் கருத்து வாங்குறதுன்றது சுலபத்தில் நடந்து விடாது. ஆகவே அது நிறைய நேரமாகும். நான் பல தேர்தல்களுக்கு போனவன், இந்த முறை தான் போகலை. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நாமக்கல் ஈரோடு ஆகிய தொகுதிகளில் அதிமுக வலுவாக காணப்படுவதாக எங்கள் செய்தியாளர் சொன்னார். இப்படி இதை தவிர 1-2 தொகுதிகளில் கூடுதலாக வாய்ப்பு வரலாம் என்று கூறப்படுகிறது. அதே மாதிரி தான் பாரதிய ஜனதா கட்சியும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 தொகுதிகளில் கடுமையான போட்டி ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஓகே, அதில் 1-2 வெற்றி வருகிறதா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். சார், வேலூர் அதே போல் நெல்லை அது மாதிரி சொல்கிறீங்களா? வேலூர், கன்னியாகுமரி, நெல்லை, நீலகிரி, கோவை உட்பட இந்த மாதிரி சில தொகுதிகளில் கடும் போட்டியை பாரதிய ஜனதா ஏற்படுத்தி கொண்டிருக்கு. ஓகே சார், ராமநாதபுரம், தேனி என்பது கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர் என்று சொல்லலாம். ஓகே, அங்கேயுமே கடுமையான போட்டி கொடுக்குறாங்களா சார் ஆளும் கட்சியான திமுகவுக்கு? ஆமாம், மிக கடுமையான போட்டி. அங்கே வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளருக்கும் திமுகவுக்கும் இடையில் தான் போட்டி. வேறு அதிமுக 3வது இடத்தில் தான் நான் கூறிய அந்த 2 தொகுதிகளிலும் இருப்பதாக தகவல் வரும். தேனி, ராமநாதபுரம். ஆமாம், திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அவருடைய பலாப்பழம் அந்த சின்னம் என்பது பிரபலப்படுத்தி விட்டால் தொகுதி முழுக்க அது ரீச் ஆகி முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தான் அந்த சின்னத்தில் நிற்பவர் என்பது ரீச் ஆகிவிட்டால் அவர் வெற்றி பெற்றாலும் வியப்படைவதற்கில்லை என்று சொல்லுகிறார்கள். இல்லாவிட்டாலும் அவர் வலிமையான போட்டி அங்கே ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அகெயின் சமுதாய ரீதியில் அவருக்கு பெரிய ஆதரவு அங்கே உருவாகி இருக்கிறது. அவர் சார்ந்த சமூகம் அங்கே மிக கணிசமாக இருக்கிறது. அது தவிர தாழ்த்தப்பட்ட சமூகத்தினருடைய ஆதரவை பெறுவதற்காக அங்கே அவருக்காக போய் ஜான் பாண்டி நேற்று தினம் பிரச்சாரம் செய்திருக்கிறார். பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். சிறுபான்மையினர் வாக்கை நிச்சயமாக திமுக வேட்பாளர், சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்தவராக இருப்பதால் முஸ்லீம் லீக்கை சேர்ந்த திமுக கூட்டணி வேட்பாளர் திரு நவாஸ் கனி அவர்கள் பெறுவதற்கு, சிறுபான்மை வாக்குகளை அவர் பெறுவதற்குத்தான் வாய்ப்புகள் அதிகம். ஓகே சார், சமீபத்தில் 2 நாட்களாக பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தாங்க. சென்னையில் ஒரு ரோட் ஷோ, அதே போல் கோவை, நீலகிரின்னு பல இடங்களில் பேசியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு சார் ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தும்? குறிப்பாக தமிழகத்திற்கு அட்டாக் பண்ணியிருக்காரு. தமிழகத்திற்கு பிரதமர் முக்கியத்துவம் தருகிறார். அது தேர்தலுக்கு முன்பும் பார்த்தோம், தேர்தல் சமயத்திலும் பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழக அரசியலின் பக்கம் பாஜக மேலிடத்தின் பார்வை திரும்பி இருக்கிறது என்று நான் ஏற்கனவே 1-2 மாதங்களாகவே உங்களுக்கு அளித்துக் கொண்டிருக்கிற நேர்காணலில் சொன்னேன். பாஜக தமிழகத்தின் பக்கம் பார்வையை திருப்பி இருப்பதால் தான் திரு அண்ணாமலை அவர்களுடைய நடைபயணத்தை பாஜக தலைமை ஊக்குவித்திருக்கிறது என்று நான் முன்பே உங்களுக்கு 2-3 மாதங்களுக்கு முன்பே கூறியிருக்கிறேன். ஏனென்றால் தமிழகத்தில் ஒரு மாற்று சக்தியாக பாஜகவை வளர்க்க வேண்டும் என்ற முடிவுக்கு பாஜக மேலிடம் வந்துவிட்டது. அந்த திசையில்தான் பாரத பிரதமருடைய பேச்சையும் பார்க்க வேண்டும். பாரத பிரதமருடைய பேச்சு திமுகவுக்கு எரிச்சலை ஏற்படுத்தி இருக்கிறது. அவர்கள் பதிலுக்கு திமுக பாஜகவை பாரத பிரதமரை முதலமைச்சரை வசைபாடி இருக்கிறார். அவர் பேசிய எதுவும் தவறான விஷயம் அல்ல. போதைப் பொருள் விற்பனை தவறான விஷயமா? பிரதமர் பேசியது அந்த பணம் பாப பணம், அது இந்த தேர்தலில் பயன்படுத்தப்படலாம் என்று பேசியிருக்கிறார். ஊழல், சாராய பணம், இதெல்லாம் தவறான விஷயமா? இந்த குற்றச்சாட்டுகள்லாம் களத்தில் இருப்பவைதான். அண்ணாமலை 2-3 ஊழல் குற்றச்சாட்டுகளை சொன்னார். நீங்கள் நீதிமன்றத்தில் நிறுத்துவதாக சொன்னீர்கள், இன்னும் ஒரு வழக்கு கூட போடவில்லை. அதிமுக ஆட்சி மீது பல ஊழல் குற்றச்சாட்டுகளை சொல்லிவிட்டு ஒரு குற்றப்பத்திரிகையை கூட இந்த அரசு தாக்கல் செய்யவில்லை. ஏன் செய்யவில்லை? ஆட்சிக்கு வந்த அடுத்த நாளே எல்லாரையும் கைது செய்து விடுவோம் என்று சொன்ன முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதிமுக விஷயத்தில் மென்மையாக போயிருக்கிறாரே, ஏன் ஏன் எந்த வழக்கும் தாக்கல் செய்யப்படவில்லை? அதற்கு அவர்களிடமிருந்தே பதில் கிடைக்கிறது. நாங்கள் 2 பேரும் பங்காளிகள் என்கிறார் ஆர் எஸ் பாரதி, அதனால் தான் வழக்கு போடவில்லையா முன்னாள் அமைச்சர்கள் மீது? முதலமைச்சரிடம் இந்த கேள்வி கேட்கப்பட்டு விட்டது பொதுவெளியில், ஏன் பதில் வரவில்லை இதுவரை? அவரை சிறையில் தள்ளுவோம், இவரை சிறையில் தள்ளுவோம் என்றீர்களே, ஏன் நடக்கவில்லை? ஒன்று கூட்டணி ஒப்பந்தமா அல்லது ஏதாவது வேறு விவகாரமான ஒப்பந்தமா என்பது இதுவரை வெளிப்படுத்தப்படவில்லை. ஆகவே நீங்கள் பங்காளிகள் என்று பேசிக்கொள்ளலாம், ஆனால் மக்கள் அதற்கு முடிவுரை எழுதுவார்கள். எந்த கட்சியும் நிரந்தரம் அல்ல. ஒரு கட்சியை தூக்கிவிட்டு அடுத்த கட்சியை ஆட்சி கொண்டு வருவார்கள். இப்போது 2 பேரையும் பார்த்து விட்டோம் என்று 3வது ஆளையும் கொண்டு வரலாம். ஆகவே பிரதமர் பேசியிருப்பது உண்மைதான்,
பிரதமருடைய பயணம் தமிழகத்தில் பாரதிய ஜனதாவின் வளர்ச்சிக்கு உதவும் என்று நான் பார்க்கிறேன். ஓகே சார், சமீபத்தில் எடப்பாடி அவர்கள் அண்ணாமலையை டைரக்டாக அட்டாக் பண்ணி பேசியிருக்காரு. ஒரு பேர் சொல்லவில்லை என்றாலும் அவருடைய பேச்சின் மூலமாக நம்மளால் அதை புரிஞ்சிக்கொள்ள முடியுது. ஏர்போர்ட்டுக்கு ஏர்போர்ட் வந்து பேட்டி கொடுக்குறாரு, பேட்டி கொடுத்தா மட்டும் ஒரு பெரியால் ஆகிட முடியுமா, எங்களுக்கெல்லாம் பேட்டி கொடுக்க தெரியாதா அப்படிங்கிற இதில் பேட்டி கொடுக்க தெரியும்ல, கொடுத்து கொடுங்களேன், ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க? திமுகவை அவரளவு விமர்சிங்களேன். திமுக ஆட்சியினுடைய ஊழல் புகார்கள், எத்தனை ஊழல் புகார்கள் இதுவரை எடப்பாடி பேசினார் தயவுசெய்து சொல்ல சொல்லுங்க. எத்தனை ஊழல் புகார்களை பேசுனாங்க? அசம்பிளியில் போனால் சொருதி குறைஞ்சிடுது, அசம்பிளிக்கு வெளியில் வீரம் வருது, அதுவும் இந்த தேர்தல் நேரத்தில் தான் வருது. முதலமைச்சரும் அவருடைய மகனும் போட்டு எடப்பாடியை வாங்கு வாங்குன்னு வாங்குறாங்க. இவர் அதே வேகத்தோட பேசுகிறாரா? ஊழல் புகாரை ஏதாவது சொல்லியிருக்காரு அண்ணாமலை மாதிரி? வழக்கு போடும் சொல்லி டெண்டர் எடுத்து போட்டார்ல அண்ணாமலை, இந்த டெண்டரில் ஊழல்னு சொன்னார்ல, துபாய் பணம் இந்தியாவுக்கு வருதுன்னு சொன்னார்ல, அந்த மாதிரி ஏதாவது குற்றச்சாட்டு சொன்னீங்களா? சொல்ல முடியாது, ஏன்னா கேசக ஸ்டாலின் எடுத்துட்டு வரோன்னு உங்களுக்கு பயம் இருக்குது. பேட்டி கொடுத்தா போதுமா? நானும் பேட்டி கொடுப்பேன்னா கொடுங்க. நீங்கள் எவ்வளோ தெளிவாக கொடுக்குறீங்க, அவர் எவ்வளோ தெளிவாக கொடுக்குறாருன்னு மக்கள் பார்த்து முடிவு செய்யட்டும். ஓகே சார். அதே போல் அண்ணாமலை அவர்களும் அதுக்கு மிக காட்டமான விமர்சனம், ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் அதிமுக அடிக்கிற கட்சி காணாமல் போயிடுங்கிறாரு. அந்தளவுக்கு அதிமுக அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறதா பாஜக? பொதுக்கூட்டத்தில் பேசும்போதோ அல்லது ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போதோ ஒரு என்ன சொல்கிறது, பிளேயிங் டு த கேலரி என்று சொல்லுவார்கள். கூட்டத்தில் இருப்பவர்கள் கைத்தட்டுவதற்காக பேசுவது தான். தமிழ்நாட்டில் பாஜக நோட்டாவுக்கு கீழே இருக்கிறது என்று வேலுமணி பேசுகிறார். அதுவா இப்போது நிலைமை? பாஜக மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டு வருகிறது என்பது தானே யதார்த்த நிலை. ஆக மீட்டிங்கில் பேசுகிறதுக்காக வேலுமணி சொல்கிறாரு. ஆனால் உண்மையிலேயே பாஜக பகச்சிக்க வேணான்னே, பாஜகவும் ஓரளவு நல்லா இருக்கு, வளர்ந்துக்கிட்டு இருக்குன்னு 25 சீட்டு வந்துடும்ன்னு சேர்ந்தா அப்படின்னு அவர் சொல்லலையா? அவரும் தங்கமணியும் சொல்லலையா? சொன்னாங்கல்ல, யதார்த்த நிலை தெரியும். பொதுக்கூட்டத்தில் பேசுறது வேற. ஆகவே அண்ணாமலை வந்து பொதுக்கூட்டத்தை பேசுவது போல ஒரு இந்த கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாருன்னு நான் பார்க்குறேனே தவிர, அதிமுக காணாமல் போகும் என்று நான் நினைக்கவில்லை. எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய அந்த இயக்கத்திற்கு வலுவான அடித்தளம் இருக்கிறது. இரட்டை இலை சின்னம் அதன் வலிமை. ஒருவேளை அதிமுகவனுடைய உட்கட்சி பூசல் காரணமாக மீண்டும் பூசல் தலை தூக்கி ஏதாவது சின்னம் பறிபோனால்தான் அதிமுக பலவீனமடையுமே தவிர, அதுவரை அதிமுக பலம் பெற்றுத்தான் இருக்கும். ஆனால் அதிமுகவனுடைய வாக்கு வங்கியில் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறேன், சரிவு ஏற்படும். அதிமுக வாக்கு வங்கி சரிவு தான் பாஜக வளர்ச்சிக்கு உதவ போகிறது. ஓகே சார், இந்த தேர்தல் காலம் வரைக்கும் ஒரு 6 முறைக்கு தமிழ்நாட்டுக்கு பிரதமர் அவர்கள் வந்துவிட்டாங்க. எந்த ஒரு மேடையிலையும் அதிமுகவை நோக்கி ஒரு விமர்சனத்தை கூட வைக்கலையே சார். திமுகவை விமர்சனம் பண்ற அளவுக்கு கூட அதிமுகவை பிரதமர் அவர்கள் ஏன்? அது வந்து நான் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி என்று பார்க்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எங்களுக்கும் தான் களத்தில் போட்டி என்பது அவர்களுடைய நெரேட்டிவ் என்று நான் நினைக்கிறேன். திமுகவை கடுமையாக விமர்சிப்பதன் மூலம் திமுக எதிர்ப்பு வாக்குகள் சிதறாமல் பாஜக பெற வேண்டும் என்று நினைக்கிறது. நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் நானும் அதைத்தான் சொல்லுகிறேன். அதிமுகவுக்கு போடுகிற ஓட்டு வேஸ்ட் என்பது என்னுடைய கருத்து. நான் ஏற்கனவே உங்களிடம் சொன்னதுதான், அது கோவை தொகுதிக்கு சொன்னேன், அது எல்லா தொகுதிக்கும் பொருந்தும். எந்த தொகுதியாக இருந்தாலும் திமுக வர்சஸ் பாஜக என்ற களம் இருப்பது தான் நல்லது. அதிமுக வேட்பாளர் 1 பேர் 2 பேர் 1 2 பேர் ஜெயிச்சு என்ன பண்ண போறாங்க? அவங்களால என்ன இம்மி அளவு நன்மை ஏதாவது தமிழ்நாட்டுக்கு ஏற்படுமா? ஒன்றும் ஏற்படாது. கேன்டீனில் போய் சாப்பிட்டுட்டு இருக்கலாம், சீட்டில் உட்காந்து கொட்டாய் விட்டுட்டு இருக்கலாம், ஆக்கப்பூர்வமாக பேசக்கூட முடியாது. ஆகவே இவர்களானால் பாஜக பிரதிநிதிகள் போனால் நிச்சயமாக தங்கள் தொகுதிக்கு ஏதாவது செய்தோம் என்று காட்ட முடியும். 2 மத்திய அமைச்சர்களை கூட்டு வர முடியும், ரெப்ரசன்ட் பண்ண முடியும் தொகுதியை. ஆகவே இதனால் பிரதமர் மட்டும் இல்லை, பிஜேபியினுடைய தலைவர்கள் பலர் அதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். திமுகவை தான் கடுமையாக அட்டாக் பண்ணுறாங்க. பிரதமர் மட்டுமல்ல, மத்தியிலிருந்து வருகிற பாஜக தலைவர்களாக இருந்தாலும், ஏற்கனவே கடந்த 6 மாதங்களாக தமிழக பாஜக தலைவராக இருந்தாலும் திமுகவை ஃபோக்கஸ் பண்ணி தான் விமர்சித்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அண்ணாமலையே சொன்னது போல திமுக தான் இங்கே ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி, ஆகவே அதை ஃபோக்கஸ் செய்கிறார்கள். இன்னொன்று, பிரதமர் நினைத்திருக்கலாம் அதிமுகவை நம்ம இப்போ தேவையில்லாமல் சீண்ட வேண்டாம், அதிமுகவில் இருக்கக்கூடிய பாஜக ஆதரவு மனநிலை கொண்ட வாக்காளர்கள், முன்பு வாக்களித்தவர்கள் இப்போது பாஜக பக்கம் திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். இயல்பாகவே அதிமுக தொண்டர்கள் மத்தியிலும் பாஜக உறவை உதறியது தவறு என்ற சிந்தனை ஏற்பட வேண்டும் என்பதும் கூட அதிமுகவை விமர்சிக்காமல் இருப்பதற்கு காரணமாக இருக்கலாம். ஓகே சார், இந்த தேர்தல் களத்தை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட ரைடுகள் நாம் நடந்துகிட்டே இருக்கு, தினந்தோறும் ரைடுகள் நடந்துகிட்டு இருக்கு, பணத்தை எல்லாம் பறிமுதல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த அளவுக்கு தொடர் ரைடுகள் என்ன சார் நடந்துகிட்டு இருக்கு? பணத்தை வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த ஊரை ஒட்டி இருக்கிற ஒரு சந்தேகம் வராத ஒருத்தர் கிட்ட கொடுத்து வைப்பாங்க. அவன் ஊரில் கொஞ்சம் காசு உள்ளவனாக இருப்பான், அவன் மேலே சந்தேகமும் வராதுன்னு நினைப்பாங்க. ஆனால் இப்போ நிறைய டிப் ஆஃப்,
வாட்ச் பண்ணிகிட்டே இருந்து போட்டு கொடுக்குறாங்க, அதில் மாட்டுறாங்க, அப்படி மாட்டியிருக்கு. இப்போ 200 கோடி விஷயத்தை பற்றி இந்த ஊடகங்கள் பெருசாகவே பண்ணலை. இது ஹவாலா மூலமாக 200 கோடி வந்திருக்கு. ஆமாம், அது ஏன் சில ஊடகங்கள் அதை பற்றி திருவி விசாரிக்கலை? வருமான வரித்துறைக்கு அந்த தகவல் கிடைத்திருக்கிறது, அது எந்த கட்சிக்கு வந்த பணம், ஏன் இது பற்றி பேசப்படவில்லை? அதனால் இந்த மாதிரியான நடவடிக்கைகள் வரவேற்புக்குரியவைன்னு நான் பார்க்குறேன். ஓகே சார், நெல்லையில் அந்த 4 கோடி ரூபாய், நெல்லையில் 4 கோடி ரூபாய் கிடைத்திருக்கிறது. அது நயினார் நாகேந்திரனுடைய ஹோட்டலிலிருந்து புறப்பட்ட பணம், அதனால் அவருடைய பணம் என்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அதை பற்றி விசாரணை நடத்தப்பட வேண்டும். ஆனால் அது வருமான வரித்துறை இலாகாபூர்வமான விசாரணை தான் நடத்த முடியும். தேர்தல் குற்றத்தின் கீழ் அது வருமா என்று ஒரு விவாதம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அது களத்தில் விநியோகிக்கப்படவில்லை, வேட்பாளருடைய இடத்திலிருந்து கண்டெடுக்கப்படவில்லை, அல்லது அவருடைய வீட்டிலிருந்து எடுக்கப்படவில்லை என்றெல்லாம் வாதங்கள் வைக்கப்படுகின்றன. ஆனால் எந்த ஒரு பணமாக இருந்தாலும் தேர்தலுக்காக விநியோகிக்கப்படுகிற பணம் பிடிபடுவது வாக்காளர்களுக்கு கொடுக்காமல் வேறு வேறு சோர்ஸ்லேருந்து போய் தேடிக்கொண்டுக்கிறார்கள். ஒரு சோர்ஸில் பணம் லாக் ஆகிடுச்சுன்னா அடுத்த சோர்ஸில் எப்படின்னு. அப்போது இந்த பணம்லாம் எப்படி இவங்க ஒரு முதலீடாக தானே போடுறாங்க? இவங்க சொந்த பணமா? ஒன்று கொள்ளையடிச்ச பணம், இல்லைன்னா முதலீடு மாதிரி யார்கிட்டயாவது வாங்கி 2 வட்டிக்கோ இல்லை வறுமையோ வாங்கி இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டி அடமானம் வச்சோ எடுத்துடலாம். தேர்தல் முடிஞ்சோன்னே எடுத்துடலாம்னு நினைக்கிறாங்க. கமிஷன் வாங்கி எடுத்துடலாம், அண்டர்ஸ்டாண்டிங் போட்டு எடுத்துடலாம். பிஜேபி ஆட்சி வந்தால் கூட சம்பாதிக்க முடியும்னு எதிர்கட்சி எம்பி கூட நினைப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம் சார், அப்புறம் அனுசரணையாக நடந்து கொண்டால் அதுக்கு ஒரு விலை கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. ஆக அரசியலில் பல சித்து வேலைகள் செய்து தான் இவர்கள்லாம் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த மாதிரியான முறையற்ற பணம் பிடிபடுவதை நான் வரவேற்கிறேன். ஓகே சார, இந்த சோதனைகளும் ரொம்ப அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு, இதனால பொதுமக்களும் பாதிக்கப்படுறாங்க. வேட்பாளருடைய பிரச்சார வாகனத்திலையும் போய் சோதனையெல்லாம் பண்ணுறாங்க. எல்லாரும் பாதிக்கப்படுவதில்லை, ஒரு சிலர் பாதிக்கப்படுகிறார்கள். அத்தகைய பாதிப்புகள் சில நேரங்களில் நியாயமாக அவர்கள் வியாபாரியாக தெரிகிற போது அவர்களை விடுவது தான் நல்லது, அந்த மாதிரி கெடுபடி கூடாது என்பது தான் என்னுடைய பார்வை. அரசியல் கட்சிகள் விஷயத்தில் தெய்வதாட்சண்யம் பார்க்க தேவையில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. ஓகே சார், சமீபத்தில் ஒரு செய்தி, துரைமுருகன் அவர்கள் ரொம்ப மன வருத்தத்தில் இருப்பதாகலாம் நமக்கு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. கட்சியில் அவரை யாரும் மதிப்பதில்லை, எந்த ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை, அதே போல வேட்பாளர் தீர்வு, இதையெல்லாம் வந்து நம்மை கலந்து ஆலோசிக்காம தலைமை தானாக முன் வந்து முடிவுகளை வெளிவிட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு வருத்தத்தில் இருப்பதாக செய்திகள் தொடர்ச்சியாக ஃப்ளோட் ஆகிட்டு. யுகத்தின் அடிப்படையிலான செய்திகளுக்கு நான் பொதுவாக அதை பற்றி விரிவாக பேசுவதில்லை. ஆனால் இந்த குறிப்பிட்ட விஷயத்தை பொறுத்தவரை இது புதிய விஷயம் அல்ல. ஏற்கனவே தொடர்ச்சியாக திரு துரைமுருகன் அவர்கள் பொதுச் செயலாளராக இருந்தாலும் கூட அவருக்கு சில விஷயங்கள் முடிவெடுத்த பிறகுதான் தெரிய வருகிறது என்று எனக்கு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய சில முக்கியஸ்தர்களே கூட கூறியிருக்கிறார்கள். அவரும் சில நேரங்களில் ஸ்லிப் ஆஃப் த டங்கி எதையாவது பேசிவிடுகிறார், அதுவும் அந்த கட்சி தலைமைக்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்துவதாக நான் அறிந்திருக்கிறேன். அவரும் பேசியிருக்கிறார், இப்போது அவர் மகனும் தேர்தல் சமயத்தில் போய் இப்படி பேசியிருக்க கூடாது. 1000 ரூபாய் நல்லா உங்களுக்கு பயலாக நிலைக்குதுன்னு தெரியுது, முகத்தில் நல்லா ரோஸ் பவுடர் லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டிருக்கீங்கன்றாரு. என்ன இதெல்லாம் ஒரு பேச்சு, பெண்களை இழிவுபடுத்துகிற பேச்சு, ஒரு மலினமான பேச்சு. ஆகவே இப்படி அவர் நக்கலாக இவரும் பேசக்கூடியவர் துரைமுருகன், அவர் பாணியில் அவர் பையனும் பேசியிருப்பது என்பது துரதிருஷ்டவசமானது. திரு துரைமுருகன் அவர்களுக்கு முக்கியத்துவம் இல்லை என்பது பழைய செய்தி, இது புதிய செய்தி அல்ல, இப்போதான் வந்திருக்கு. அதே மாதிரி திருமதி கனிமொழி அவர்களும் தேர்தல் நேரத்தில் கருவேப்பிலை மாதிரி பயன்படுத்துவாங்க, அப்புறம் ஓரம் கட்டிடுவாங்க. ஓகே, இதெல்லாம் திமுகவில் நடக்கிறது தான். திமுகவில் இப்போது திரு உதயநிதி மட்டும்தான் செல்வாக்கானவர். உதயநிதியை தவிர என்று பார்த்தால் தலைமை யாரை கொஞ்சம் அதிகம் பேச விடுகிறதோ அவர் செல்வாக்கானவர் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆட்சி ரீதியாக திரு தங்கம் தென்னரசுவை அதிகம் பேச விடுகிறார்கள், கட்சி ரீதியாக திரு ஆர்எஸ் பாரதி ஓவராக கூவுகிறார், இவர்களை மட்டும் கொஞ்சம் செல்வாக்கானவர்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். சார், அது ஆர் ராசா அவர்களும் அதிகமாக மேடைகளில் பேசுகிறார். ஆர் ராஜாவை அவர்கள் கூவ சொல்லுவதில்லை, அவராக கூவுகிறார். ஆர் ராஜா வாயை திறந்தால் அவர் ஏதாவது ஒரு 7.5 கட்சி தலைமைக்கு இழுத்து விடாமல் அவர் போய் மீட்டிங் முடிஞ்சு போகிறதில்லை. இப்போ தேர்தல்ன்றதுனால நீ இந்து மதம் பகுத்தறிவதெல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சுக்கப்பா, நீ அமைதியாக இருன்னு சொல்லியிருப்பதாக கேள்வி. அதனால தான் திடீர்னு என்ன பண்ணார், ராமரை பற்றி நெகட்டிவாக பேசினது மாதிரி மனைவி ராமர் பக்தைன்ட்டார், புதுக்கதை விடுறாரு. ஆகவே இதெல்லாம் தேர்தலுக்காக பேசுறது, நான் கூட வேடிக்கையாக சொன்னேன், அவர் விட்டு அனுமார் வேஷம் போட்டுட்டு வீதி கூட வருவார், ஓட்டு கேட்டு வருவார். நீங்கள் அனுமார் வேஷம் போட்டு ரோட்டில் நிறைய பேர் வருவாங்க பார்த்துருக்கீங்களா திருவிழா சமயத்தில், அந்த மாதிரி ஆராஜா வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஓகே சார், அதே போல் பாமக சார், பாமக இப்போ பாஜக கூட்டணியில் இருக்காங்க. தொடர்ச்சியாக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, 2026 கூட்டணி ஆட்சி அமையும்னு ரொம்ப நம்பிக்கையோடு பேசியிருக்காரு. நீங்களே நம்முடைய பேட்டிகளில் வந்து பாமக பாஜக கூட்டணிக்கு போனால் கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்களுமே சொல்லியிருக்கீங்க. என்ன சார் நடக்க வாய்ப்பு இருக்குது இந்த பாமகவை பொறுத்த வரைக்கும், அவங்களுடைய கனவு என்பது சாத்தியமா? மாற்று அரசியலை முன்னெடுப்பது
பாஜக மட்டுமல்ல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நோக்கமாகவும் நீண்ட நாட்களாக இருந்து வருகிறது. ஓகே, அதனால்தான் நான் தேர்தலுக்கு கூட்டணி பேச்சுவார்த்தைகள் துவங்கிய நிலையில் நான் உங்களுக்கு அளித்த நேர்காணலில் சொன்னேன், பாமகவுக்கு எதிர்கால நோக்கத்தில் எது நல்லது என்று கேட்டால் பாஜகவோடு சேர்வது தான். ஏன் நல்லது என்று நீங்கள் கேட்டீர்கள். அதிமுக பலவீனப்படுமானால் அதனுடைய பேர வலிமை குறையும். பெரிய கட்சிகள் எதுவாக இருந்தாலும் கூட்டணி ஆட்சியை நோக்கி நகரக்கூடிய அளவுக்கு சீட்டு வலிமையை ஒவ்வொரு கட்சியும் பேச முடியும் என்று நான் சொன்னேன். இப்போ பாஜக தனித்து களம் காணுகிறது, அந்த அணியில் பாமக இடம்பெற்றிருக்கிறது. இன்னும் ஒன்று ரெண்டு கட்சிகள் வேறு இடத்துலேருந்து வந்து இது கூட்டணி ஆட்சியை நோக்கி நகர்வதற்கு தமிழக அரசியல் தேர்தல் களம் இந்த தேர்தலிலேயே வழிவகுப்பது நல்லது, வழிவகுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. பாஜக அணி 15-20% வாக்குகள் பெற்றுவிட்டால் தமிழகம் கூட்டணி அரசியலை நோக்கி உறுதியாக நகரும், அதை தவிர்க்கவே முடியாது. ஒரே தேர்தல் எப்படி சார் அவ்வளவு பெரிய ஜம்ப் வர வாய்ப்பு இருக்கு? பாஜக இன்றைக்கு பல முக்கிய வேட்பாளர்கள் களம் இறக்கப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 7 தொகுதிகளில் கடும் போட்டியை பாஜக ஏற்படுத்தி இருக்கிறது. ஆகவே அது நிச்சயம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றுதான் நான் நினைக்கிறேன். ஓகே சார், 2026 தேர்தலுக்கான முன்னோட்டமா இந்த தேர்தல் நாம பார்க்க முடியுமா சார்? 2026 நாடாளுமன்ற தேர்தல் நம்மளால பார்க்க முடியுமா? 2024 நாடாளுமன்ற தேர்தல் என்பது 2026 தமிழக அரசியலில் மாற்றம் வருமா என்ற கேள்விக்கு விடை அளித்துவிடும். அந்த கேள்விக்கான விடை மாற்றம் குறித்த எதிர்பார்ப்போடு இருப்பவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுவதாகத்தான் அமையும். மாற்றத்துக்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற விடையைத்தான் இந்த தேர்தல் முடிவுகள் கூறும் என்று நான் நினைக்கிறேன். மாற்றத்துக்கான எதிர்பார்ப்பு இருப்பவர்களுக்கு அந்த நம்பிக்கை ஊட்டக்கூடிய வகையில் தான் இந்த தேர்தல் முடிவுகள் அமையும். நீங்கள் திரு அன்புமணி அவர்கள் 2026 தேர்தலில் கூட்டணி ஆட்சி மாற்று அரசியல் இந்த அணி தொடரும் என்று கூறினார் என்று சொன்னீர்கள். எனக்கு அளித்த நேர்காணலில் திரு அண்ணாமலை அவர்களும் மாற்று அரசியலை நோக்கிய எங்கள் பயணம் 2026 தேர்தலிலும் தொடரும், மாற்று சக்தியாக 2 கழகங்களுக்கு மாற்றாக எங்களை முன்னிறுத்திக் கொள்ளுகிற அந்த நோக்கத்தோடு தான் எங்கள் பயணம் தொடரும் என்று கூறியிருக்கிறார். சார், அகில இந்திய அளவில் பொறுத்த வரைக்கும் பாஜக 400 இடங்களில் ஜெயிக்க வாய்ப்புன்னு பிரதமர் அவர்கள் எல்லா இடத்துலையும் பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த 400 என்கிற எண் சாத்தியமா சார்? சீட்டு சாத்தியமா? அகில இந்திய அளவில் போகாமல் நான் இதை பற்றி கருத்து கூற முடியாது. ஆனால் வெவ்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த செய்திகள், பத்திரிகைகளில் வருகிற செய்திகள், அந்த கட்டுரைகள், அனாலிசிஸ் இதையெல்லாம் பார்க்கிற போது இந்தி கூட்டணிக்கு தொகுதிகளின் எண்ணிக்கை கூடுமே தவிர ஆட்சி அமைக்க வாய்ப்பு இல்லை என்றுதான் தகவல்கள் வருகின்றன. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை 400 என்பது சாத்தியம் அல்ல என்று சில ஊடகவியலாளர்கள் வெவ்வேறு நேர்காணல்களில், நான் சொல்வது டைம்ஸ் ஆஃப் இந்தியா போன்ற, டைம்ஸ் நவ், இந்தியா டுடே போன்ற சேனல்களில் வருகிற ஊடகவியலாளர்களுடைய கருத்துக்களில் நான் பார்க்கிறேன் அடிக்கடி. ஆனால் அவர்களே என்ன சொல்கிறார்கள், தேசிய ஜனநாயக கூட்டணிக்குத்தான் ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன. தேசிய ஜனநாயக கூட்டணி 320-350 இடங்கள் வரை வரலாம் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே 400 என்பது சாத்தியம் இல்லாவிட்டாலும் ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு தேசிய ஜனநாயக கூட்டணிக்குத்தான் இருக்கிறது. மீண்டும் 3வது முறையாக பிரதமர் ஆவதற்கான வாய்ப்பு மோடி அவர்களுக்குத்தான் பிரகாசமாக இருக்கிறது என்பதுதான் தேசிய ஊடகங்களில் பத்திரிகையாளர்களும் அரசியல் விமர்சகர்களும் தெரிவித்து வருகிற கருத்துக்கள். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தமிழ்நாடு அரசியல் தொடங்கி இந்திய அரசியல் வரைக்கும் பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப அறிவாக பதில் சொல்லியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியதுக்கு நன்றி ரமேஷ் சார். வாய்ப்புக்கு நன்றி.